ஸ்ரீ சங்கராஜீவி நேர்களுக்கு வணக்கம் என்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு நாள் ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஸோ ஒரே நமக்கு ஒன்றாம் தேதியிலேருந்தே பாருங்களேன் ஒரே ஃபங்க்ஷனாகவே நம்ம சொல்லிட்டுருக்கோம் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் இல்லையா இந்த பதினெட்டாம் பெருக்கில் எல்லார் குடும்பத்துலேயும் இறைவன் அனுகிரகத்தில் நிறையா எல்லாமே பெருகணும் செல்வம் பெருகணும் சந்தோஷம் பெருகணும் ஆயுள் ஆரோக்கியம் பெருகணும் இந்த பிரார்த்தனையை வைத்து இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷராசி நேர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் காலையில் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு குடும்பத்தில் ஏதாவது இந்த பதினெட்டாம் பேருக்கு அப்படிங்கும்போது சில பேர் எல்லாம் அது ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க இன்றைய நாளில் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு நல்ல விசேஷத்தில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தன லாபங்கள் திருப்திகரமாக வழக்குகள் விசாரணைகள் இது எது இருப்பேன் நீங்கள் தான் அதற்கு எனக்கு ஒரு ராஜாவாக இருக்க அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் ஒரு சிலருக்கு இந்த வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று நீங்கள் முயற்சி செய்தால் அதற்கான ஒரு நல்ல முடிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பதினெட்டாம் பேருக்கு அதுவும் இன்று குருவாரம் வர நீங்க நவகிரகத்திற்கு போய் குருவுக்கு விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் பைரவரையும் இன்று வணங்க கிரகதோஷங்கள் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் என்ற ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் நிறைய நிறைவுகள் இருக்கும் சின்ன சின்ன ஏக்கங்கள் இருக்கும் ஆனால் கஷ்டங்கள் என்பது பெரிதளவுக்கு எதுவும் இருக்காது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை இன்றைய நாளில் எதிர்பார்க்கலாம் மிருகசிரிஷம் மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு தன லாபங்கள் உண்டு இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது மற்றும் சுக்கரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்கள் என்று அதற்கான நாளை தேர்ந்தெடுக்கலாம் குரு இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் கொண்ட மாலை சாற்றி தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் உங்களுக்கு சிறப்பு பலனை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பிடித்த உணவை சாப்பிடுவது பிடித்த நண்பர்களுடன் இருப்பது பிடித்த விஷயங்களை இன்றைக்கு செய்வது என்பது ரிஷபராசி நேர்களுக்கு கூடுதலான சந்தோஷங்கள் கிடைக்கும் மிதுனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் தீர்ந்து இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய கவலைகளும் தீரும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானும் சனி பகவானும் பாக்கியத்தில் அமர்ந்திருப்பது மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் குடும்ப வாழ்க்கையில் இன்றைய நாளில் பண லாபங்கள் மற்றும் தன தன அபிவிருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்கள் இன்று குரு வாரத்தில் மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியை மானசீகமாக பிரார்த்தனை செய்யலாம் அன்னதானங்கள் செய்தாலும் நல்ல பலன்கள் உண்டு கடகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேர்களுக்கு திருப்தியான நாளாக இருக்கும் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் சனியுடன் சேர்ந்து எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம் ராசியில் சூரிய பகவான் மற்றும் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் புதன் எட்டாம் இடத்தில் சனி மற்றும் சந்திர பகவான் இந்த கிரக சஞ்சாரத்தில் இந்த கடகராசி நேயர்களுக்கு இன்று சற்று மனக்குழப்பங்களும் ஏற்படும் தொழில் மற்றும் தொழில் முதலீடுகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்து அருகம்புல்லினால் மாலை சாற்ற எடுத்த காரியத்தில் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சிம்மராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசி நேயர்களுக்கு குழப்பங்கள் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் புதன் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே இருப்பார்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்தில் சந்திரனுடன் இருப்பது தன லாபங்களை கொடுக்கும் பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம் தங்கம் வெள்ளி வாங்குவது மற்றும் இன்றைய நாளில் எடுத்த கடனை அடைப்பது இது சம்பந்தப்பட்ட பண விவகாரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் இன்று சிம்ம ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுப செலவுகளும் ஏற்படும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரம் நேர்களுக்கு இன்று சுப விரயங்களை ஏற்படுத்தும் இன்றைய நாள் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கில் அன்னதானங்கள் செய்வது சிறப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு சற்று குழப்பங்கள் இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் இந்த மனக்குழப்பங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கலாம் மனதில் இருக்கக்கூடிய பாரங்களும் தீரும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று தொழிலில் நல்ல அபிவிருத்தியும் ஏற்படும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்களும் தீரலாம் லாபத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரம் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு பல கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கும் இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு மன நிறைவான அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் குரு வாரமான இன்றைய நாளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் முடிந்தவரையில் இன்று தக்ஷணாமூர்த்தி சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து வைரவரையும் வணங்கவும் துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசினர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் மற்றும் ஐந்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய சனி சந்திர பகவானின் சஞ்சாரம் குழந்தைகள் விஷயத்தில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷத்தையும் மலர்ச்சியும் கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரம் வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தியை கொடுக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்ரன் புதன் தன லாபங்களையே கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது குபேரனை பிரார்த்தனை செய்வோம் இன்று லக்ஷ்மி குபேரனை பிரார்த்தனை செய்ய துலாம் ராசி நேர்களுக்கு கடன் முயற்சிகள் மற்றும் கடன்காரர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் வீரபத்ரருக்கு இன்று வெற்றிலை மாலை சாற்றுவதனால் மறைமுக எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் விருச்சிக நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே விரச்சிக ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் ஆறாம் இடத்தில் ராகு குரு மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் இந்த ராசி நேர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் விவசாயம் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபகரமான நாளாகவும் இருக்கும் குருவாரமான இன்றைய நாளில் அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம் ஆலயங்களுக்கு அரிசி தானம் செய்வதனால் நல்ல பலன்கள் உண்டு மேலும் இன்றைய நாளில் விநாயகர் ஆலயத்தில் சிதறு தேங்காய் உடைத்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய விக்னங்கள் தீரும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று திருமண தடை விலகுவதற்கு நல்ல பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் ஆடி பதினெட்டாம் பெருக்கில் இன்றைய நாளில் அம்மன் ஆலயத்தில் தீபமேற்றி வழிபாடுகள் செய்து அபிஷேகங்களும் வஸ்திர தானங்களும் செய்வது நல்லது இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு தோஷங்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது சூரியன் எட்டாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் புதன் உங்களுக்கு லாபகரமாக அமைகிறார் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது மற்றும் தங்கம் வாங்குவது வெள்ளி வாங்குவது இது போன்ற உலோகங்களும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனம் நிறைவான நாளாகவே அமைகிறது இன்றைய நாளில் குருவாரத்தில் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்வது வள்ளி தெய்வானைக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய கிரக தோஷங்கள் தீரும் மகர ராசி அன்பர்கள் ராசிநாதன் சனி பகவான் சந்திரனுடன் சேர்ந்திருப்பது நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது என்று சந்திரனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் தன லாபங்களை கொடுக்கும் புதிதாக ஏற்படக்கூடிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றி உண்டு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர குலதெய்வ பிரார்த்தனை செய்வது சிறப்பு ஆடி பதினெட்டாம் பேருக்கான இன்றைய நாளில் வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது பழுது பார்ப்பது இது போன்ற விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் மகர ராசி நேர்களுக்கு இன்று தன லாபங்கள் அதிகரிக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் இன்று புதிய வேலை முயற்சிக்கு ஒரு துணையாக இருப்பார் இன்றைய நாளில் ஐயப்பனை வணங்கி சுவாமி ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்வதோ அல்லது ஆலயத்திற்கு நெய் தானம் செய்வதோ மிகவும் சிறப்பான ஒன்றாக அமையும் கும்பராசி நேர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திர பகவான் ஆறாம் இருக்கக்கூடிய சூரியன் இந்த கிரக சஞ்சாரத்திற்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு பரிகாரம் செய்வதற்கான முக்கியமான நாளாக அமைகிறது நாடி பதினெட்டாம் பெருக்கில் திருமண தோஷம் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் பரிகாரங்களை மேற்கொள்ளவும் குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகங்கள் செய்து மற்றும் இன்று குலதெய்வத்திற்கு விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு குருவாரமான இன்றைய நாளில் இந்த பதினெட்டாம் பெருக்கில் குலதெய்வத்தை வணங்கினால் கும்பராசி கிரக தோஷங்கள் தீரும் மீனராசினியர்கள் இன்று மீனராசினியர்களுக்கு கனவுகள் மேம்படும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் நாளுக்கு அதிபதியான புத பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் இடத்தில் உட்கார்ந்து பேசும் பொழுது இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சொத்து விவகாரங்கள் மற்றும் பண பிரச்சனைகள் பங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் பேச்சுவார்த்தைகள் செய்ய உங்களுக்கு ஆதரவாகவும் நீங்கள் நினைத்த காரியங்களும் நிறைவேறும் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் மீனராசி நேர்களுக்கு இன்று பிள்ளைகளாலும் பெருமை சேரும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திர பகவானின் சஞ்சாரம் மீனராசி நேயர்களுக்கு இன்று சுப விரயங்களும் காத்திருக்கிறது ஆடி பதினெட்டாம் பெருக்கான இன்றைய நாளில் வியாழக்கிழமையில் அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் மகாவிஷ்ணுவினுடைய ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்யவும் பசுமாடுகளுக்கு உணவளித்தாலும் இன்றைய நாளில் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதற்கு தோஷ நிவர்த்தியாகும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன சமயோஜித புத்தியுடன் நடந்து கொள்ளும் ராசிக்காரர்கள் யார் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம மிதுன ராசினியர்களையும் கன்னிராசினியர்களையும் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா தான் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு முக்கியமான கிரகம் ஸோ புத மிதுனத்துக்கும் கன்னிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அது காசு பண்ண தெரியாது கொஞ்சம் பேக்கு அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்கள் எப்படின்னா பயங்கர பிஸ்னஸ்ஸு கேல்குலேட்டிவ் நான் அஞ்சு ரூபா கொடுத்தா அதுலேருந்து இருந்து ஐம்பது ரூபா எப்படி எடுக்கிறது அப்படிங்கறது அந்த புதன் கரெக்டாக வேலை செய்யும் இதே ராசிக்காரர்கள் அஞ்சு ரூபா சம்பாதிச்சிட்டு ஐம்பது ரூபா அவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க இதற்கும் அதற்கும் அதான் வித்தியாசம் ஸோ சமயோஜித புத்தி அப்படிங்கும் பொழுதே புதன் தான் இதில் மீன ராசினேயர்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் நீச்சமாக இருக்கக்கூடிய இடம் இல்லையா தங்க தான் ரொம்ப எல்லாம் தெரியும் அப்படின்னு அதிபுத்திசாலி நினைச்சுக்குவாங்க கோட்டையை கொண்டு போய் பெருசாக விட்ருவாங்க அதே மாதிரி இந்த மீனராசி நேயர்கள் வந்து நம்ம தான் ஐம்பது ரூபா சம்பாதிச்சிட்டோமே அப்படின்வாங்க எவனாவது ஐநூறுரூவா ஏமாற்றிட்டு போயிடுவான் ஸோ அவங்க அந்த மாதிரியான ஒருத்தர் இதில் ரொம்ப கெட்டி ஏதாவது ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இன்டெலிஜென்ஸும் இருக்கும் அதே சமயத்தில் செலவும் பண்ண மாட்டாங்க நல்ல காசு சேர்த்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி நேர்களை நம்ம சொல்லலாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப சிம்பிளாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க பட் தனக்கு தேவையான விஷயத்த சமயோஜிதமாக புத்தியை நல்லா யூஸ் பண்ணி அதை வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக வந்து லைஃப்ல முன்னேறுவார்கள் ஸோ இந்த ராசிக்காரர்களை நம்ம புதனுக்கான ஒரு உதாரணத்தோடு சொல்லலாம் என்ன நேர்களே இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று இறைவனை நம்ம பிரார்த்தனை செய்யலாம் ஒவ்வொருத்தரினுடைய இல்லத்திலையும் உங்கள் குலதெய்வம் வாசம் செய்து அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்